ஸோ குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது 12th மேத்ஸு. 12th மேத்ஸில் எக்ஸசைஸ் 10.1 வந்து இப்போ பார்க்க போகிறோம். இதில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஆர்டர் டிகிரி, அதாவது ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கோம். ஏற்கனவே 11th படிச்சிருப்பீங்க. அந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனுடைய ஹையஸ்ட் ஆர்டர் என்ன, அதனுடைய டிகிரி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆர்டர் அப்படிங்கிறது அந்த ஹையஸ்ட் ஆர்டர் அப்படின்னா, இப்போ இங்கே டிஒய் பை டிஎக்ஸ்னு இருக்குது, அடுத்தது டி ஸ்கொயர்ட் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர், தென் நெக்ஸ்ட் இஸ் டி க்யூப் ஒய் பை டிஎக்ஸ் க்யூப். ஸோ திஸ் இஸ் ஃபஸ்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், திஸ் இஸ் செகண்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், திஸ் இஸ் தேர்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். எவ்வளோ டைம் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணியிருக்கிறோமோ அதை நம்ம ஆர்டர்னு சொல்லலாம். இது ஒரு டைம் பண்ணியிருக்கிறோம், இது டூ டைம்ஸ் பண்ணியிருக்கிறோம், இது த்ரீ டைம்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இது வந்து இதனுடைய ஆர்டர் என்ன, ஒன்று, இதனுடைய ஆர்டர் டூ, இதனுடைய ஆர்டர் த்ரீ. டிகிரி அப்படிங்கிறது இதில் எது ஹையஸ்ட்னு பார்க்கணும். சப்போஸ் ஒரு ஈக்குவேஷனில் இந்த ஆர்டர் இருக்குதுன்னு வை, இதனுடைய இன்டெக்ரல் பவர் பார்க்கணும். அதட் மீன்ஸ் இந்த இடத்துல பவர் வந்து பாரு. சப்போஸ் இங்கே ஃபோர் அப்படின்னு இருந்ததுன்னா இதனுடைய டிகிரி வந்து ஃபோர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சப்போஸ் இந்த இடத்துல எதுவுமே இல்லை, அப்போ இதோட இட் இஸ் ஆப்வியஸ் தட் த டிகிரி இஸ் ஒன். சப்போஸ் இந்த மாதிரி இருந்து டூ அப்படின்னு இருந்தால் இதனுடைய ஆர்டர் வந்து ஒன்று, டிகிரி வந்து டூ அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ டிகிரி மீன்ஸ் வாட், த இன்டெக்ரல் பவர் ஆஃப் த ஹையஸ்ட் டெரிவேட்டிவ், ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்னுடைய. இப்போ ஏற்கனவே சொல்லிட்டேன் இது ஹையஸ்ட் ஆர்டர்னு சொல்லி, இது ஃபஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர். ஸோ எது ஹையஸ்ட் டெரிவேட்டிவ்னு பார்த்துட்டு அதனுடைய இன்டெக்ரல் பவர் வந்து நம்ம டிகிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ப்ரொவைடட் அந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இட் சுட் பி இன் பாலினாமியல் ஃபார்ம் வித் ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் ஆஸ் த லீடிங் டேர்ம். எது லீடிங் டேர்மாக இருக்கணும்னா இந்த ஹையஸ்ட் டெரிவேட்டிவ், இதில் எது ஹையஸ்ட் டெரிவேட்டிவ், இது இது வந்து லீடிங் டேர்மாக இருக்கும். ப்ரொவைடட் இட் சுட் பி இன் பாலினாமியல் ஃபார்ம். தட் மீன்ஸ் இப்போ சப்போஸ் இப்படி ரூட்னு வருது, இந்த மாதிரி ரூட் வந்துட்டு இப்படி வந்தால் நம்ம டைரெக்டாக உடனே டிகிரி எழுத முடியாது. என்ன பண்ணணும்னா இந்த ரூட்டெல்லாம் நம்ம எடுத்துட்டு, ரூட் எடுக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு அப்படின்ட்டு இருக்குது. அந்த மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிகிரி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சப்போஸ் இந்த மாதிரி இப்படி இந்த மாதிரி இருக்குது, டூ பை த்ரீ அப்படின்னு சொல்லி இருக்குன்னு வை. அப்போ இந்த இதை வந்து நம்ம இதனுடைய இன்டெக்ரல் பவர் கண்டுபிடிக்கணும்னா க்யூப் ரூட் எடுக்கணும். ரெண்டு சைடு நம்ம க்யூப் ரூட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதனுடைய டிகிரி வந்து கண்டுபிடிக்கணும். இது சம் செய்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தட் வி சீ த ஃபஸ்ட்டு சம் நவ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்கு, டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு காட் எக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. இது ரொம்ப இது வந்து இட் இஸ் ஏ பாலினாமியல் வித், இதனுடைய ஆர்டர் என்ன கொடுத்துருக்கு, டிஒய் பை டிஎக்ஸ் ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கு. அப்போ இதனுடைய இன்டெக்ரல் பவர் வந்து ஒன்று. ஸோ திஸ் இஸ் ஃபஸ்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், அதனுடைய இன்டெக்ரல் பவர் வந்து ஒன்று. ஸோ ஆர்டர் ஒன்று, டிகிரியும் ஒன்று. நம் கமிங் டு த செகண்ட் க்வெஸ்சன், இதை வந்து நம்ம சிம்பிளஸ்ட் ஃபார்மாக மாற்றணும். ஸோ இந்த பாலினாமியல் ஃபார்முக்கு மாற்றுறப்போ இந்த டூ பை த்ரீ நல்லா இருக்கு இல்லையா, இது எல்லாமே நம்ம எடுக்கணும். ஸோ இந்த இதை வந்து நம்ம அந்த சைடு கொண்டு பிடிக்கலாம். ஆர்டர் பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு, ஆர்டர் என்ன, க்யூபு. ஏன்னா இங்கே இருக்கிறது வந்து டிஒய் பை டிஎக்ஸ் இருக்குது, தென் டி ஸ்கொயர்ட் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது, தென் டி க்யூப் ஒய் பை டிஎக்ஸ் க்யூப் இருக்குது. வேறஸ் திஸ் இஸ் ஃபஸ்ட் ஆர்டர் அண்ட் திஸ் இஸ் செகண்ட் ஆர்டர் அண்ட் திஸ் இஸ் தேர்ட் ஆர்டர். ஸோ வி ஆர் கன்சிடரிங் தேர்ட் ஆர்டர் ஒன்லி. அப்போ இதனுடைய ஆர்டர் என்ன, நமக்கு க்வெஸ்சனில் நமக்கு இதனுடைய ஆர்டர் வந்து த்ரீ அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. இந்த டிகிரி பார்க்குறப்ப மட்டும் இதை நம்ம பாலினாமியல் ஈக்குவேஷன் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனாக மாற்றணும். அதை சிம்பிளஸ்ட் ஃபார்மாக மாற்றுறதுக்கு இந்த மைனஸ் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு டேர்மையும் ஃபஸ்ட் நம்ம அந்த சைடு கொண்டு போய்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து நம்ம இப்போ இதை வந்து நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறேன், இங்கே டி க்யூப் ஃபைவ் பை டி எக்ஸ் க்யூப் பவர் டூ பை த்ரீன்னு வச்சுட்டு இந்த மைனஸ் அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா ப்ளஸ் அப்படின்னு சொல்லி மாறும். அப்போ இங்கே த்ரீ ப்ராக்கெட் டி ஸ்கொயர்ட் ஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயர்ட், தென் ஃபைவ் டிஒய் பை
dx, then plus 4. இப்போ இந்த 3 வந்து நம்ம கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணணும் அப்படின்னா கியூபிங் போத் சைட், ரெண்டு பக்கமும் நம்ம கியூப் வந்து எடுக்கணும். ஸோ இங்கேயும் இன்ட்டு 3 போடணும், அந்த சைடும் இன்ட்டு 3 போடணும். ஸோ தட் இங்கே இந்த ஸ்டெப்பை இன்னொரு தடவை எடுக்கலாமா, டி ஸ்கொயர் ஒய் பை dx ஸ்கொயர் ஹோல் பவர் 2/3. இந்த இடத்துல என்ன வரணும், இன்ட்டு 3 போட்டுட்டு இதெல்லாமே இந்த ஸ்டெப்பை அப்படியே எழுதி இந்த இடத்துல என்ன போடணும், ஹோல் கியூப் அப்படின்னு சொல்லி போடணும். அப்போ இந்த 3 என்ன ஆயிரும், நமக்கு கேன்சல் ஆயிரும். இப்போ வந்து இதெல்லாம் நமக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டாம், ஏன்னா இது எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா இந்த இடத்துல இங்கே என்ன வரும், டி ஸ்கொயர் ஒய் பை dx ஸ்கொயர் இந்த பவர், இந்த 3 எங்கே வரும், இது வந்து உள்ளே வரும் இல்லையா. உள்ளே வரப்போ நமக்கு ஆல்ரெடி இங்கே ஒரு டி ஸ்கொயர் ஒய் பை dx ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இருக்குது, இங்கே வந்து பவர் வந்து 3 இருக்கு இல்லையா. நான் பாரு இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டேன், அதனால தான் இப்போ டவுட் ஆகி தான் நான் இப்போ பார்த்தது. இந்த இடத்துல என்ன இருக்குது, கியூப் இருக்குது. ஸோ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப நமக்கு டி ஸ்கொயர் ஒய் பை dx ஸ்கொயர் ஹோல் கியூப்னு வரும். பட் நமக்கு இது தேவையில்லை, நமக்கு தேவை எது ஹையஸ்ட் ஆர்டர்னு மட்டும்தான் பார்க்குறோம். நம்ம கியூப் தான் வந்து இந்த இடத்துல இருக்குது. அப்போ இதனுடைய ஆர்டர் வந்து 3 ஆல்ரெடி சொல்லிட்டோம். அப்போ இதனுடைய டிகிரி என்ன, இந்த இடத்துல என்ன இருக்குது, 2 இருக்குது. ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் 2. இதை வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணணுட்டு அவசியம் இல்லை. இப்போ கம்மிங் டு த தேர்ட் கொஸ்டின், இது டி ஸ்கொயர் பை dx ஸ்கொயர், இங்கே dy பை dx ஹோல் ஸ்கொயர், இங்கே எக்ஸ் இன்ட்டு சைன் வருது. இந்த சைனோட சேர்த்து வர்றப்போ நம்ம வந்து திஸ் கெனாட் பி எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் பாலினாமியல் வித் திஸ் ஆஸ் த லீடிங் டேர்ம் ஹியர். இந்த மாதிரி சைனோட சேர்ந்து வர்றப்போ நம்ம வந்து இதை பாலினாமியலாக எழுத, சாரி இந்த டி ஸ்கொயர் பை dx ஸ்கொயர்ட லீடிங் டேர்மாக எழுத முடியாது. ஸோ இந்த சம்முக்கு நம்ம ஆர்டர் மட்டும் எழுதிக்கலாம். ஆர்டர் என்ன நமக்கு, 2. ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் ஆர்டர் ஈக்குவல் டு 2. டிகிரி வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன், டிகிரி நாட் டிஃபைன்ட் பட் ஆர்டர் இஸ் 2, பிகாஸ் இந்த இடத்துல இந்த சைனு காசு டேன் இதோடு சேர்ந்து இந்த மாதிரி வந்ததுன்னா அதுக்கு நம்ம டிகிரி வந்து எழுத முடியாது. தேங்க்யூ.